2024 ஆண்டுக்கான பாதியீடு எதிர்வரும் 13ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அன்றைய தினம் மதியம் பாதியீடு தொடர்பான உரையை நிகழ்த்துவார் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 14ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையில் இடம்பெற உள்ளது. பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் மாதம் 21ஆம் திகதி நடைபெறவுள்ளது. அத்துடன் 2024 ஆண்டு பாதீட்டிற்கான 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் 22ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி வரையில் நடைபெறவுள்ளது. இதற்கமைய டிசம்பர் 3ஆம் திகதி பாதீட்டுக்கான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்பெயினில் போர் இடம்பெற்று வருகின்ற போதிலும் அங்குள்ள இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்கான எந்த கோரிக்கையினையும் முன்வைக்கவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதேநேரம் தொடர்ந்தும் பலர் ஸ்பெயினில் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த பணியகத்தின் பேச்சாளர் காமினி செனவிரட்ன தெரிவித்துள்ளார். ஸ்பெயினுக்கு வருடாந்தம் 2000 தொழில் வாய்ப்புக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அங்குள்ள இலங்கையர்கள் தாம் பாதுகாப்பாக இருப்பதாக கருதுவதால் மீண்டும் நாடு திரும்புவதற்கான கோரிக்கையினை முன்வைக்காதிருக்கக்கூடும். அவ்வாறான எந்தவொரு முறைப்பாடும் இலங்கைக்கான தூதரகத்துக்கோ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கோ கிடைக்கப்பெறவில்லை. காசா மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ஸ்டெயினுக்கான தொழில் வாய்ப்பு பயிற்சிகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பேச்சாளர் காமினி செனவிரட்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.